ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காங்கிரீட் செப்டிக் டேங்கை பற்றி தான். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பக்கத்தில் போர்வெல் இருந்துச்சுன்னா, இல்லை வாட்டர் டேங்க் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் கிணறு இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை குழி தோண்ட முடியாத இடங்கள் இருக்குது பாருங்கள், கீழே வந்து ஒரு 4 அடி போனதையும் பாறை ஆயிடுச்சு, இல்லை 2 அடி போனதும் பாறை ஆயிடுச்சு, அந்த மாதிரி இடங்களில், இல்லை ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி செப்டிக் டேங்க் பயன்படுத்தலாம். இது வந்து அதிகமாக தண்ணீர் இருக்கு பாருங்கள், சதிர்ப்பு நிலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வயல்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணலாம். இல்லை அதிக மழையினால் தண்ணீர் எல்லாம் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம். இதோட யூஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதோடைய ஓப்பன் பண்ணுற அந்த டாப்புங்க, இது இதுக்கு பக்கத்தில் சைடில் வந்து ரெண்டு சைடு உள்ளே வந்து ரெண்டு அறை இருக்குது, உள்ளே இங்கே ஒரு அறை இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு அறை இருக்குது, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று இருக்குது. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சைடில் வந்து ஒரு இன்லெட் இருக்குதுங்க, இது வந்து இன்லெட்டு, இந்த ஹோல் வந்து இன்லெட்டு. அடுத்தது அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவுட்லெட் இருக்கும். இந்த இன்லெட் வழியாக வேஸ்ட் போய் அந்த ரேக் இருக்குது இல்லைங்களா, உள்ளே அந்த அறைகளில் வந்து அதெல்லாம் தடுத்துக்கும். அவுட்லெட்டில் வந்து வெறும் வாட்டர் மட்டும்தான் வெளியே வரும். இதனுடைய யூஸ் அப்படின்னா, பெரிய கம்பெனிஸ் இல்லை ஹோட்டல், அது இல்லாமல் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிற வீடுகளில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இங்கேயெல்லாம் இது பாருங்கள், இதனுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச் கனம் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டுங்க. இதில் உள்ள ராடு வந்து 8 mm 10 mm ராடெல்லாம் போட்டிருக்கோம், ரவுண்ட் ராடு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ராடு அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். இந்த டேங்க் வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி டேங்கை வந்து ஃபிட் பண்ணலாம். இந்த டேங்க் ஃபிட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த டாய்லெட்டினுடைய ஒர்க்கு ரொம்ப கம்மியாகிடுது. இது பார்த்திங்கன்னா அதுக்கு ஃப்ரீயாக இது கூடயே வந்து ஒரு சோக் பிட் கொடுக்குறோம், சோக் பிட்டு அதோட மூடியும் இருக்குது பக்கத்தில். இந்த சோக் பிட் எதனால் அப்படின்னா, நம்ம அவுட்டர்லேருந்து அந்த செப்டிக் டேங்க்லேருந்து வேஸ்ட் வாட்டர் மட்டும் வருது பார்த்திங்களா, அந்த வாட்டர்லேருந்து அந்த வாட்டர் வந்து இந்த சோக் பிட்டுக்கு வரும். இந்த சோக் பிட்லேருந்து அவுட்டரில் வெளியே தண்ணியை வெளியே வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம வெளியே டிச் இருந்துச்சுன்னா டிச்சில் விட்டுக்கலாம், இல்லை நம்ம தோட்டமோ வேறு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நம்ம அந்த வாட்டர் வந்து வெளியே விட்டுக்கலாம். அதனால் எந்த ஸ்மெல்லோ வேறு எந்த இதுவுமே வராதுங்க. இதுக்கு பெருசாக மெயின்டனன்ஸ் எல்லாம் அந்த ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட் இது செட் பண்ணும்போது வாட்டர் லெவல் பார்த்து செட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி வந்து ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண தொடங்குவோம். இதில் வாட்டர் மட்டும் வெளியே போகிறனால இது சீக்கிரமாக நிறையும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா மெதுவாக தான் நிறையும், ஏன்னா வாட்டர் மட்டும்தான் வெளியே போகுதுங்க, அதனால் நிறையிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சிட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செப்டிக் டேங்கே வந்து ஒரு பெரிய செலவை வைக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெளியே வாங்குகிற அந்த செப்டிக் டேங்கில் ஒரு கால் பகுதி தான் செலவுங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இது வந்து 4 இன்ச் திக்னஸ் அப்படிங்கிறதுனால இது லீக் ஆகும் அப்படிங்கிற கவலையெல்லாம் தேவையில்லை. இதை வந்து எந்த இடமாக இருந்தாலும் கொண்டு போய் வச்சுக்கலாங்க. இதனுடைய சைஸ் வந்து 6.5x2 அப்படிங்கிற சைஸ்லேருந்து 8.5x4 சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த டேங்க் கூட எங்கள் கம்பெனியில் தான் இருக்குது. இதோட நம்பர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது இதனுடைய தேவை இருந்துச்சுன்னா. இந்த செப்டிக் டேங்கை பற்றி 3 வார்த்தையில் சொல்கிறது அப்படின்னா, லோ காஸ்ட்டு, ஃப்ரீ மெயின்டெனன்ஸு, லாங் லைஃபுங்க. அதுதான் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.